Praise the Lord. Praise the Lord. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருபெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் புதுவழி ஊழியத்தின் சார்பிலே இந்த நாளும் வார்த்தை அறிய நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த முகநூலின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதமாக கர்த்தர் இந்த நாளிலே மகா பெரிய மறைந்திருக்கிற ரகசியங்களும் பொக்கிஷங்களும் வேதாகமத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தவிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் அனைத்தும் தொடங்குவதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு விஷயத்தை நோக்கி பார்ப்போம். நேற்றும் என்று வராதே நல்ல தகப்பனே, தேவனே, இந்த நாளிலும் இந்த வாழ்வழிக்கும் புதுவழிக்கு நீரே எப்பொழுதும் தலையாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் ஆயத்த பண்ணின செவ்வையான பாதையிலே எங்களை நடத்தி வருகிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலே எங்கள் அனைவரையும் நீ பரிசுத்தமாக்கி இருக்கிறீ. இந்த அதிசயமான நாளிலே அதிசயங்களை காண செய்திருக்கிறீ, ஆச்சரியங்களை காண செய்திருக்கிறீ. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்காக ஆயத்தை படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்காக நீர் தர வல்லவராய் இருக்கிறீ. நாங்கள் அனைவரும் திருப்தி அடைந்து ஜீவ நீரூற்று என்னும் தண்ணீரால் எங்கள் தாகங்கள் தீர்க்கப்பட தேவனே, நீர் எங்களுக்குள்ளே இருந்து நிறைய வார்த்தைகளை சொல்லித்தாங்க. ஆண்டவரே, எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் தெளிவாக புரிய நீர் நடத்துவீராக. தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசனம் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அலங்காரமான ஒரு வாசலுக்குள்ளாக சங்கீதம் 122:7 வார்த்தையிலே சொல்லியிருக்கிறபடி அவருடைய அலங்கார வாசலுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, அவருடைய அரண்மனைக்குள்ளே தேவ சுகம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த தேவ சுகம், அந்த அலங்காரமான வாசலுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய பெலன் நம்முடைய அரண்மனைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே வார்த்தையினாலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கட்டப்படும் பொழுது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது அதை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்தை நீங்கள் ருசிக்கும் பொழுதுதான் அது தெரியும், அது எவ்வளவு மேற்பட்ட ருசியை கொடுக்கக்கூடிய வல்லவதா இருக்கிறது என்பதை. ஆகவே அவருடைய கிருபை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை விட்டு கைவிடாமலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சுற்றி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தையாக அன்று அவர் சொன்ன உடன்படிக்கைகள், அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே கிறிஸ்துவின் வழியாக கிருபையினாலே நமக்கு இலவசமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சொந்தமாக்கி கொண்ட இந்த சுவிசேஷத்தை நாம் உலகம் எங்கும் பிரஸ்தாபிக்கிற ஒரு கருவியாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். நாம் அனுபவித்தது மட்டுமல்லாமல் மற்றவரும் அனுபவித்துக் கொள்ள, நாம் அனுபவித்ததை மற்றவர்களும் நாம் என்ன பண்ண வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பலனை தருகின்ற தேவனை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். பாடலின் 15வது பாடல். அலங்கார வாசலுக்குள்ளே சமாதானம் வந்திறங்கிற்றே, இன்று முந்தன் தேவ சுகத்தாரே அரண்மனை நிறைகின்றவே. அலங்கார வாசலுக்குள்ளே சமாதானம் வந்திறங்கிற்றே, இன்று Oh,
இருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே நமக்கு புது நாளாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சில தவறுகள் செய்திருந்தாலும் அதை தேவனிடத்திலே தேவனே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு நம்ம அப்பா கிட்ட நம்ம மனதிலிருந்து கேட்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிந்து செய்தாலும் தெரியாத தவறுகளும் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கிருபையின் காலமாக இருக்கிறபடினாலே நம் கிருபையாக தேவனிடத்திலே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கும் போது அவர் கிருபையாக எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு ஒரு புதிய மனதை, புது சிந்தனைகளை, புது எண்ணங்களை நமக்குள்ளே வைக்கிறவரா இருக்கிறார். நமக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நம் ஆடுகளா இருக்கிறோம், நமது பெரிய மேய்ப்பராய் அவர் தான் இருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சித்தவர் நமக்கு மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவையின் மரணத்தினால் கிடைத்த அந்த ரத்தம் சிந்தலிலே நாம் ஒவ்வொரு நாளும் சீர்பொருந்த பண்ணப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு கெட்ட சிந்தனைகள் வரும் பொழுதும் தவறான செயல்கள் செய்யும் பொழுதும் நாம் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம். அதுல இருந்து எப்படி மீண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் சீர்பொருந்த பண்ணப்படுகிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், நம் அனைவரும் ஒவ்வொரு நாளுமே ஒரு புது சிருஷ்டி. தவறுகள் செய்ய செய்ய நமக்குள்ளே இருக்கிறதை நாம் உணரும் பொழுது நமக்குள்ளே தேவன் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் உன சீர்பொருந்த, என் ரத்தம் உன்னை சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறார். அதே போல சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் நமக்குள்ளே இருக்கும் போது எல்லா பரிபூர்ணமும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே வந்து விடுகிறதா இருக்கிறது. அந்த சந்தோஷம் சமாதானம் என்பது நம்ம வாழ்க்கையில வரும்போது எல்லாமே நம்ம தேடி வந்துருங்க. எந்த நிம்மதி அந்த எல்லாமே போயிட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போயிடும். சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் போது உங்க வாழ்க்கையில மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருகிறது. எனவே உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சமாக பிரகாசிப்பீர்கள், மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்த தேவனை நாம் இன்னும் 2 வரிகள் சேர்ந்து நாம் பாடலாம். சகல பரிபூர்ணம் என்றும் எனக்குள்ளே வாசமாகவே என்று 3 நாள் நம்ம பாடலாம். சகல பரிபூரணம் என்றும் எனக்குள்ளே அது வந்து நமக்கு
சொல்லி கொடுக்கிறார். நம்ம வந்து அதே போல வந்து இந்த ஆராதனை வெளிப்படையே இந்த ப்ரேயர் டைம்ல தான் அவர் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பொருள்களும் ஒவ்வொரு வாரங்களும் நமக்கு வந்து தெளிவிப்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நமக்கு வந்து வாரங்களின் வல்லமையை புள்ளிகளை வந்து நமக்கு தந்திருக்கிறார். அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணணும். எப்படி ஜெபிக்கிற டேலண்ட் இருக்கும், சில பேர்கிட்ட பாட டேலண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், சில பேர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவே நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது தேவனோட மகிமை வந்து அதை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதுல வந்து தேவனுக்கு என்ன மகிமை வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து தேவனை வந்து எப்படிலாம் மகிமைப்படுத்தலாம், எப்படி அவரை துதிக்கலாம், எப்படி அவரோட பேரை பிரஸ்தாபப்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அவரை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு வந்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு அவர். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வந்து இடைவிடாமல் வந்து நம்ம ஆராதிக்கும் போது வந்து அவர் வந்து ஃபுல்லா நீ ஜெபம் பண்ணிட்டே இரு, ஃபுல்லா நீ ப்ரே பண்ணிட்டே இரு, அப்பதான் நான் ஆசீர்வதிப்பா. அப்படி அப்படியே வந்து அவர் சொல்லவே இல்லை, நீ வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு டைம் அப்படின்னு ஒரு டைம்னு எனக்கு ஒதுக்கி நீ எனக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுமா. அதுல வந்து நம்ம போன் நோண்டிட்டோம், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவோ நம்ம வேலை பாக்குறோம், டிவி பாக்குறோம், போன் நோண்டுறோம், கேம் விளையாடுறோம், இல்ல படிக்கிறோம், அந்த இம்பார்ட்டன்ட் படிப்புக்கு தர இம்பார்ட்டன்ஸ் கூட நம்ம வந்து பைபிளுக்கோ இல்ல நம்ம இயேசுவை பார்க்க நம்ம ஒரு நாள் கூட தந்ததுல நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவரை வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து மகிமைப்படுத்தலாம், நம்ம மூலியமா வந்து என்ன என்னென்ன நன்மைகள் நடக்கும், ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை பேருக்கிட்ட சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பத்தி அவரோட சிந்தனையில வந்து நம்ம இருக்கும் போது நமக்கு வந்து வரங்களையும் கனிகளையும் நமக்கு வந்து இடைவிடாமல் அவர் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்து அமைக்க குளிக்கி மடியில் சகித்து விழும்படி செய்வார். அது வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம நம்மளோட மடியில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் தருவார். அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதம் எக்ஸாம்பிள் சொல்றோம், பேக் வந்து நம்ம கிட்ட தந்துடுவோம், நம்ம பாவம் செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, ஆனா அந்த பேக் வந்து நம்ம கிட்டதான் இருக்கும். நம்ம வந்து அவருக்கு பிரியமா நடந்துக்கும் போது வந்து அதுல இருந்து அவருக்கு வந்து எடுத்து தருவார். நமக்கு வந்து நம்ம வந்து பாவமே செய்யாம அதாவது எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுல கூட நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணும் போது வந்து தேவன் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை தருவார். ஆனா நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்காம நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத விஷயங்களை பண்றது, நம்ம போன் நோண்டுறது, போன் நோண்டுற நேரத்துல வந்து இந்த போன் நோண்டுறதுல வந்து நமக்கு வந்து தேவனுக்கு வந்து அதுல என்ன மகிமை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்க்கும்போது ஐயோ நம்ம போன் பார்க்கும்போது கூட என் பிள்ளை வந்து என்னை பத்தி யோசிக்கிறாளே அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம பண்ற பாவங்களை கூட இயேசுப்பா மன்னித்தருவார். அதற்காக இப்போ நம்ம வந்து 4-5 அந்த ஸ்டான்ஸா பாடுவோம். எல்லோரும் ஒரே ஆவியா ஒரே சரீரத்தில் வாசமாகிறேன்.
சிருஷ்டிகின் நாயகர் அவர். ஆகையினாலே ஏன்னா உருவாக்கினவர் அவருக்கு தெரியும், அந்த காஞ்சி போன ஒருவேளை அந்த காஞ்சி போன எலும்பு கேட்டா உயிர் வருமா வராதான்னு அவருக்கு தெரியாதா? அப்ப சொல்றான், இல்ல உமக்கு தெரியும் ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர் என்றான். இதுல என்ன பாருங்க, உமக்கு தானேப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கு தேவன் சொல்லுகிறார், அப்படியா? அப்போ நீ சொல்லு, அந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச சொல்லுகிறார். என்ன பேசணுமா? அந்த உலர்ந்து போச்சுன்னு, அந்த காஞ்சி போச்சு, அந்த எலும்பை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேச சொல்லுகிறார். என்ன பேசணுமா? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது காஞ்சி போன எலும்பு தான், ஆனாலும் பேச சொல்றாரு. உலர்ந்த எலும்புகளே என்ன சொல்றாராம்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நாமும் பேசணும். என்ன பேசணும்? தொஞ்சு போச்சு என் வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, ஒரே கடன் பிரச்சனையா இருக்குது, ஒரே வியாதி சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப நெருக்கடியா இருக்கிறது. அதை பார்த்து என்ன பண்ணுமா? பார்த்து பேசணுமா? அந்த வியாதியை பார்த்து பேச வேண்டும். எல்லாம் என்னமோ உயிர் அடையுமா? அந்த காஞ்சி போன எலும்பு உயிர் அடையும் போது நம் பிரச்சனைகள் அது போலதாங்க. ஒரு வேலை தொஞ்சு போயிருக்குதா? அநேக நெருக்கடிகள் நம்மளை அழுத்துகிறதா? இல்ல இல்ல, எல்லாமே உயிர் அடைகிறதா இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை அந்த எலும்புகளை இவ்விதமாய் அவன் சொல்லுகிறான். 5வது வசனத்துல, எலும்புகளாகிய உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணி உங்கள் மேல் நரம்புகள் சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களுக்குள் ஆவியை கட்டளிடுவார். அப்பொழுது நீங்க என்ன பண்ணுமா? உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று இவ்விதமாய் சொல்லுகிறான் இவன். அப்ப சொல்லும் பொழுதே பெரிய இறைச்சல் உண்டாகுது. பேச சொல்லும் போது பாருங்க, வெறும் என்ன ஆகுது, நரம்புகள் வந்து சேருமா, அப்புறம் என்ன ஆகுமா, மாமிசம் அது மேல உண்டாகி மாமிசம் அந்த எலும்புகள் என்ன பண்ணும், தோளினால் மூடி உங்களுக்கு அவருக்குள்ள என்ன ஆவியை கட்டளிடுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அப்படி நடக்கும் போதுதாங்க அவங்க கர்த்தர் என்று சொல்லு எப்படி அவங்க அறிஞ்சிக்க முடியும் இல்லையா? இப்ப நம்ம சொல்றோம், பக்கத்துல எல்லாம் பாக்குறாங்க, என்னங்க இவங்க தேவனை துதிக்கிறாங்க, இவங்க கிறிஸ்துவங்கன்னு சொல்றாங்க, இவங்க எல்லாமே கரெக்டா செஞ்சுதான் வராங்க, ஆனா ஏன் இவங்க வாழ்க்கை தோஞ்சு போயிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது இல்லைங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு, அது பேச விட மாட்டாரு. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இல்ல, அது போல அந்த சதியும் அந்த எலும்புகளை அந்த மூடத்தக்கதான் அந்த கிருபைகளை கொடுத்த தேவன் நம்ம அது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொழுது அப்ப என்ன, நான் இவர் தான் உண்மையான கர்த்தர், இவங்க தொழுது கொடுக்கிற தேவன் ஜீவனுள்ள ஜீவாதிபதி என்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், நம்மை பார்த்து அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் கூட நீங்க நினைக்கலாம், இந்த வருடத்துல எப்படி இருக்குமோ, இந்த ஜனவரி மாதம் தொடங்கி நாட்கள் 2 நாள் கடந்து விட்டதே என்று நீங்கள் வந்து அதை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இல்ல இல்ல, உங்க வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்வாதாரங்கள், உங்கள் பொருளாதாரங்கள், உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் என்னமா உயிரடைய போகிறது. இந்த வருடத்தில் இருந்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரடைந்து நான் கர்த்தர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, நீங்கள் ஒரு சாட்சியா இருப்பீர்கள். அப்போ இறைச்சல் உண்டாகி அசைவு உண்டாச்சாம் பாருங்க, ஒரு பெரிய சத்தம், அதுக்கப்புறமா ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு கூட சேர்ந்து கொண்டது. அங்கங்க கிடக்குது, ஒரு பெரிய குவியலா இருக்குது எலும்பு கூடு. அது பாருங்க, ஒரு சத்தத்தோடு வந்து அந்த இறைச்சல் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சா, ஒரு அசைவு வருதான் பாருங்க. அந்த இடத்துல அசைவு வந்து அந்த எங்க இருக்குதோ அந்தந்த பாட்டுல போய் அந்தந்த எலும்புகள் என்ன ஆச்சா, ஒன்னா ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அப்போ தேவ வார்த்தையானது எப்படி இருக்குமா, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை எப்படி அது போய் ஒன்று சேர்ந்தது, அது போல ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்ப நம்ம எந்த இடத்துல இந்த இடம் தான் அந்த இடம் தான் இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது என்ன அந்த வார்த்தைக்கு, ஏன்னா அந்த வார்த்தையில என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது பாருங்க தேவனுடைய வார்த்தையில. அதனால எந்த இடத்தில் பேசினாலும், எங்க நம்ம பேசினாலும் அந்த வார்த்தையானது செயல்படக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க போறீங்க, ஒரு வியாதியா இருக்கிறாங்க, ஒரு படுத்து இருக்கிறாங்க, அவங்களால முடியல, உடனே உங்கள் கரத்தை எடுத்து சில என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த கையை எடுத்து வச்சாலே அவங்களுக்கு வியாதி எனக்கு வந்துடும், இப்படிதான் சிலருடைய யோசனைகள் பார்த்திருக்கிறீங்களா? நான் நிறைய அந்த மாதிரி முதல்ல அப்படிதான் இருந்தேன், எனக்குள்ளதான் இருந்தேன். நான் வந்து ஒரு இதுன்னு சொல்லல, நானும் அப்படிதான் பயப்படுவேன். இங்க கையை வச்சா நமக்கு ஒண்ணு அட்டாக் ஆயிடுமா, ஐயோ அங்க இதுவா இருக்குது, அங்க வச்சா நமக்கு வந்துருமா? இல்ல இல்ல, ஏன்னா நான் நிறைய பார்த்தேன். தேவன் எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என்னுடைய கரமானது தேவனுடைய கரமாய் இருக்கிறது. அப்ப அதை வைக்கும் பொழுது உடனே சுகம் அடைகிறதை நான் கண்டேன். முடிவே இல்லை, அவங்களுக்கு ஒரே வயிற்று வலி. ஒண்ணுமே இல்ல, தேவன் உனக்குள்ள இருக்கிறாருமா, நீ தேவனை சுமந்து கொள்கிற ஆலயமா இருக்கிற, உனக்குள்ள எப்படி வியாதி வரும், நீ சுகமா இருக்கிறதுக்காக தானே தேவன் சிலுவையில் மறித்தார். அப்ப எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், எல்லாம் மறித்து எல்லாத்தையும் முடித்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நமக்கு எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து நம்ம சுகமா இருக்கணும், நம்ம பலனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 2-3 வார்த்தை பேசிட்டு சொல்லும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சூடா இருந்தது, உடனே அந்த சூடு தணிந்து போனது, உடனே அவங்க உடனே அப்படி வேர்த்து உடனே சுகமாயிட்டாங்க. இது மாதிரி நிறைய காரியங்கள், அப்பதான் எனக்குள்ள விசுவாசம் பெருகினது. இப்படி கூட தேவன் செயல்படுவாரா என்று
நீங்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு இவங்க தான் அவங்க தான் இவங்க பெரிய ஆள் அப்படி எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது என்ன அந்த வார்த்தை முதல்ல எடுத்தோம்னா ஆதியாகம் 1:1 வார்த்தையானது உலகத்தை என்ன பண்ணார் சிருஷ்டித்தார் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்த தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே வைக்கும் பொழுது நாம் பேசும்போது அது செயல்படுகிறது. ஆகையினால பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் யாரா இருந்தாலும் சரிங்க பேசும்போது அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது ஜீவன் இருக்கிறது அது செயல்படும் உயிரடைய செய்யும். இந்த எலும்புகள் எப்படி அந்த காய்ந்து போன அந்த தொய்ந்து போன அந்த எலும்புகள் எப்படி உயிரடைந்ததோ அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எல்லாமே உயிரடைதா இருக்கிறது. அப்பாருங்க இறைச்சல் உண்டாகி அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டதான். அப்ப அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல பேசினாலும் அதுக்கு ஒரு பவர் அந்த பவர் வந்து என்ன ஆகுது அந்த வார்த்தை அசைவை கொடுக்க கூடியதா இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் என்னாச்சு எல்லா எலும்புகளும் நரம்புகளும் இப்ப என்னாச்சு எல்லா அந்த நரம்பெல்லாம் என்னாச்சு நரம்புகள் வந்துடுச்சு அது மேல என்னாச்சு மாமிசமா வந்தாச்சு தோல் என்னாச்சு மூடியாச்சு. இப்போ ஆவி மட்டும் இல்ல எல்லாம் வந்துச்சு இப்ப என்ன இல்லையா ஆவி மட்டும் இல்ல ஜீவன் இல்லை உயிர் இல்லை. அப்ப மறுபடியும் சொல்லுகிறார் பேசு ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று அவர் கற்பித்தபடியே அந்த எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அவனுக்கு அந்த சொல்லிக் கொடுத்தபடியே உரைக்கும் பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். பாருங்க அங்கங்க இருந்தது இல்ல எல்லாருக்கும் உயிர் வந்துச்சு உயிர் வந்துட்டோன்னு என்னாச்சா எழுந்து ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல அப்படி ஃபுல்லா அந்த குவியல் பாத்தீங்கன்னா அந்த சொல்றேன் அந்த குவியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் போது அப்ப எல்லாமே உயிர் அடைஞ்சு நிக்கும் போது எப்படி தெரியும் பார்க்கும் போது ஒன்னு ரெண்டா நிக்கும் பெரிய சேனையா நின்றுச்சா பாருங்க எல்லாம் எழுந்து பிரவேசித்து உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா நின்றாங்க. நாமும் கூட இந்த ஆண்டில 2021 எல்லாவற்றிலும் பொருளாதாரத்திலும் ஒருவேளை பிசினஸ் ஐயோ தோஞ்சு போச்சு பிசினஸே இல்ல ஏன்னா இந்த கொரோனா வந்ததுனால அநேக இடத்துல பாத்தீங்கன்னா வருமானம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுகிறத நான் பாக்குறோம் இல்ல இல்ல எல்லாமே போச்சு. இந்த வருடத்துல தேவன் எல்லாவற்றையும் பொருளாதாரத்துல பிசினஸ்ல வியாபாரத்துல ஒருவேளை சரீரத்துல சுகத்தில மகிழ்ச்சியில சமாதானத்துல தொழிலில் எல்லாவற்றிலும் உயிரடைந்து எல்லோரும் பார்க்கும்படியா அந்த அளவிற்கு உயிரடைந்து வியந்து பார்க்கிற அளவிற்கு தேவன் காலூன்றி மகா பெரிய சேனைகளாக நாம் என்ன பண்ண ஒவ்வொருவரும் நிற்போம் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு எல்லார் மேலும் இந்த வார்த்தையானது படித்தே தீரும். யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் பலவீனமா இருக்கேன் இப்ப அமர்ந்து கொண்டிருக்க கூட சொல்றேன் ஒருவேளை நீங்க இப்ப ஒருவேளை பலவீனமா இருக்குது எனக்கு ஒண்ணுமே முடியல உடம்புலாம் ரொம்ப சூடா இருக்குது ரத்த ஓட்டமே சீரா இல்லைங்க எனக்கு ரத்த ஓட்டம் சரியா ஓடலை இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் அதான் ரொம்ப ஹீமோக்ளோபி கம்மி ஆயிடுச்சு ரத்தமே இல்லை யாரை பார்த்தாலும் சொல்றேன் நிறைய நம்ம உணவுகள் வந்து அது மருந்தாக நான் மாத்திரை தான் சாப்பிடணும்ல தேவனுடைய வார்த்தை என்னது நமக்கு டேப்லெட் மாதிரி இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆகாரத்தையும் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுமா எப்படி நம்ம ஒரு அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்றோம் அவருடைய சரீரமாக அவருடைய ரத்தமாக என்ன பண்றோம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன அது விசுவாசம் இருக்கு இல்லையா இவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் சொல்லிட்டு அப்போ ஒரு தண்ணி சாதாரண ஒரு சாப்பாடு எடுத்து நீங்க வைக்கும் பொழுது அந்த உணவு கூட என்ன ஆகுமா அவர் ரத்தமா அவர் சரீரமா நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணி உட்கொள்ளும் பொழுது நம்ம சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறைந்து போகும். ஒவ்வொரு நிமிஷம் மூணு வேளை சாப்பிடும் பொழுதும் சரி எந்த ஒரு ஆகாரத்தை நீங்க எடுத்து உட்கொள்ளும் பொழுதும் என்ன ஆகுமா ஐயோ எனக்கு ரத்த ஓட்டமே சீரா இல்லை இல்ல இல்ல ரத்த ஓட்டம் எல்லாம் சீரா தான் இருக்குது நம்முடைய சிந்தை தான் நம்மளை மாற்றிக்கொள்கிறது ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குதே சொல்லி நம்ம சிந்தை மாற்றும் போது அது செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. இல்ல தேவனுடைய சரீரமாய் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாமிசத்திற்கும் நான் பங்காளியா இருக்கிறேன் எனக்கு கால் வலி என்பது இல்லை ஏனென்றால் உயிரடைவதாக உயிரடைய செய்கிறவர் எங்க இருக்கிறாரா அங்க இங்கெல்லாம் எங்கேயும் ஓட வேணாம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அதனால உங்களுக்குள்ள அந்த ஆவியை என்ன பண்றது அழித்து விட்டார். என்ன ஆவி அந்த ஜீவனை கொடுக்கக்கூற ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அற்புதங்களை நடத்துகிறவர் எங்கேயே இல்லைங்க உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே உன்னதமான தெய்வம் நம் தெய்வம் எப்படிப்பட்டவரா உன்னதமான தெய்வம் உங்கள் வெறுமையை மாற்றுகிறவர். ஒருவேளை வெறுமையா இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா இல்ல இல்ல இந்த நாளிலிருந்து உங்களுக்கு வெறுமை என்பது இல்லை உங்கள் இல்லத்துல வெறுமை என்பது இல்லை நம்ம எல்லாம் நிறைவா இருக்கிறது. உங்கள் பால் பாத்திரங்கள் இருந்து உங்கள் சமையல் அறைகள் எண்ணெய்கள் மாவுகள் எல்லாம் என்ன எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே வெறுமை என்பது இல்லை ஒழுங்கின்மை என்பது இல்லை ஒழுங்காவே இல்லை இல்ல இல்ல உங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குது
சீரும் சிறப்புமா இருக்கிறது. ஏன்னா இருளுக்குள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ண வெளிச்சத்தின் அவர் ஒளியாய் இருக்கிறார், நமக்குள்ள ஒளியாய் இருக்கிறா, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால இருள் என்பதே நம் வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா ஒளி வந்துட்ட பிறகு அங்க இருளுக்கு என்ன இல்ல, வேலையே இல்ல, அது வெளியே போய்விட்டது. ஆகையினால இருளை மாற்றுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்குள்ளும் அவருடைய ஆவியை வைத்து சுவாசத்தை அவருடைய சுவாசத்தை எங்க வச்சிருக்கிறார், நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆகையினால அவருடைய சுவாசத்தை வைத்து அவருடைய நாமம் என்ன பண்ண மகிமைப்பட ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், அவர் பேசும்போதுதான் தேவன் அப்பா என்ன பண்ணலாம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகையினால் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகத்துவங்களை புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம என்ன ஏன்னா அப்பாவுடைய புண்ணியத்தை கண்டிப்பா என்ன செய்யணும், பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் எங்கெங்க அப்பா குழந்தை சொன்னாலே நம்ம செல்லுக்கெல்லாம் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம், அதுல கேம்ஸ் விளையாடுறது, இது மாதிரி வந்து நிறைய காரியங்களை செலவிடும் பொழுது தேவன் சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தையை வாசிக்கலாம், ஒரு வேதாங்கமத்தை வாசிக்கிறதோ இல்ல அவருடைய பாடல்களை பாடி மகத்துவம் எல்லாருக்குள்ள சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், அதை புதைத்து அப்படியே வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியல வந்து நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு வந்து நிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை செயலாற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு டிவி பாக்குறது அது என்ன அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சிந்தனை நமக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுது, நம்மளை மேல போக விடாமல் அது அவருடைய அழுத்தம் கொடுத்து நம்முடைய சிந்தனை எல்லாம் அது மேல போய் கொண்டிருக்கோம். ஆமா, தேவனை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கும் பொழுதுனா அவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நாம் வார்த்தை என்றும் கோலை நம் கையில என்ன கொடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ணோம்னா இருதயத்துல வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து வாயில பேசி அந்த பிரச்சனைகளை அடித்து என்ன பண்ணமா துரத்தி போடணும். பாருங்க, கொம்பு இருக்குது, வாயில என்ன பண்ணும், பேசி பேசி அந்த பிரச்சனை பேசி அந்த கோலை என்ன பண்ண அடிச்சு அந்த வார்த்தையை அந்த அந்த நமக்கு தேவையில்லாத அந்த பிரச்சனை என்ன பண்ணமா துரத்தி விட வேண்டியதுதான். அப்போ எல்லா நன்மைகளும் கிருபையும் நம்ம என்ன பண்ணுமா சூழ்ந்து கொள்ளும், பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரும். அப்படியா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த புது வருடத்திலே அநேக தேவைகளை தேவன் எல்லாவற்றையும் நான் சந்திக்க கூடியவராக இருக்கிறார். ஆகையினால் எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். கிருபை உங்களை என்ன பண்ணுமா ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. கிருபை இயேசு கிறிஸ்துவான அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அறிக்கை சொல்லுவோம், இயேசு என் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவர் கரத்தில் இருக்கிறேன், எலும்புகளை உயிரடை செய்கிறேன், எங்களுக்குள் அற்புதங்களை செய்கிறேன், எங்களுக்குள் உலாவுகிறேன், எங்கள் பெருமைகளை மாற்றிவிட்டேன், எங்கள் கடன்களை அடைக்க செய்தி, பிறருக்கு கொடுக்க வைத்தி, எங்களை உமது நாமத்திற்கு சாட்சியாக வைத்தி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறது தான் நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். சோ இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறவர் ஒரு அற்புதமான நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் ஆளுபவராய் இருக்கிறார். நமக்குள்ள எல்லா செய்கைகளையும் நம்ம ஒவ்வொரு செய்யற விஷயங்களையும் அவர் தான் வந்து செயல்படுத்திட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி என்னதான் செயல்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நமக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. எல்லாமே கடவுள் வந்து எல்லாமே ரொம்ப அற்புதமா தான் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றத்தையும் யோசிக்கும் போது நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் இருந்து நம்ம பேசுற பேச்சுக்கள்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமானது. ஏன்னா ரொம்ப மோசமாவும் சிந்திப்போம், நல்லதாகவும் சிந்திப்போம், மோசமானதையும் பேசுவோம், நல்லதையும் பேசுவோம். சோ இந்த மாதிரி இதுவே நம்ம மற்ற மிருக ஜீவன்கள் பார்த்தோம்னா அதுக்கு பேச தெரியாது இல்லையா, அதுங்களுக்கு பேச தெரியாதுனால கெட்டதாகவும் பேச தெரியாது, நல்லதாகவும் பேசுது. ஆனா கடவுள் வந்து நமக்குள்ள எல்லாமே அற்புதமாக வச்சிருக்காரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கறத முக்கியம். இது நாமளா செயல்படுத்துறோம் அப்படின்னு வரும்போது தவறா போய் விடுகிறது. நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை செயல்படுத்துகிறார் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவரிடத்துல நாம் செயல்பட விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே அருமையா நன்றாக தான் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து உலக பிரகாரமா நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும். மெயின் வந்து திங்கிங். நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, நம்ம யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கு, நம்ம பேசுற பேச்சுக்கள், வார்த்தைகள் எப்படிப்பட்டுதான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ திடீர்னு ஒருத்தவங்க உட முடியாம இருக்காங்க, இவ்வளவு நாள் நல்லா இருந்திருக்காங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா செக் பண்ணலாம், ஜென்ரலா போடலாமே அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க, பிபி இருக்கு, அதுவும் கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துதான் அந்த கொஞ்சம் அதிகமாகிறதா என்ன ஆகும், அவங்க சிந்தனையில இருக்கும், இவெல்லாம் நல்லா இருந்தோமே, இந்த ஒரு 10 அதிகமா இருக்குது, ஒரு 15 அதிகமா இருக்கு, எதனால அதிகமாச்சு, ரொம்ப கத்துறோமோ, ரொம்ப நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றோமோ, அதனால இதுவாகுதோ அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தனைகள் என்ன ஆகுது, அதிகமாகுது. அதையே சிந்திக்க சிந்திக்க இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தோம் நினைச்சிருந்துருப்பாங்க, அந்த கொஞ்சம் வேல்யூ ஏத்திருந்தோம், இவ்வளவு ஆயிடுச்சா அவ்வளவு ஆயிடுச்சா, அந்த சிந்தனைகள் என்ன பண்ணுது அவங்கள
இன்னும் அதிகமாக்கிருக்கு அந்த பிபிய. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதிகமா இருக்கனால இப்ப யாரா கோவப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு கோவமா பேசிட்டாங்கன்னா, பா எனக்கே பிபி இருக்கு, ஏற்கனவே அதிகமா இருக்கு, ஏன் என்ன இன்னும் டென்ஷன் படுத்துற, ஏன் என்ன இது மாதிரி இல்லாத ஒண்ணு கொஞ்சமா இருக்கிறத கூட நம்ம பேசி பேசி என்ன பண்ணிடுறோம், அதிகமாக்கிடும். அப்புறம் நம்ம பிபி பேஷன் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பட்டம் வழங்கிடுவாங்க. சோ அதனால உப்பு போடாம சாப்பிடணும் சொல்லுவாங்க. சோ சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்க கூட. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கோவப்படே கோவப்படாது கோவப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க, இவ்வளவு நாள் நல்லா இருக்கும், அந்த கொஞ்சம் இது இல்ல, அந்த சின்ன விஷயம் அந்த ஒரு நாள் பார்த்துட்டு என்ன பண்ணுது, இப்படி ஆயிடுச்சு, நமக்கு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. அதையே நம்ம சிந்திக்கிறதுனால, நம்ம சிந்திக்கிறது மாத்திரம் இல்லாம என்ன பண்றோம், மத்தவங்ககிட்ட பேசுறோம், எனக்கே பத்து வேலை பிபி அதிகமா இருக்கு, என்ன பண்றது, பிபி அதிகமாயிடுச்சு, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மத்தவங்ககிட்ட பேச பேச என்ன ஆகுது, அது இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இதே மாதிரிதாங்க நம்முடைய சிந்தனைகளையும் பேச்சிலையும் தேவனை நாம் வைக்கும் பொழுது. இப்ப இதுவே அந்த சிந்திக்கிறவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, இப்போ தங்கச்சி வந்து முன்னாடி வரும்போது சொல்லியிருந்தா, ஏதோ இங்க கடிக்குது, இன்னும் கொசுவா எருப்பா தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவ சொன்னா, கண்டிப்பா வந்து கொசு கொசு வந்திருக்கும், வந்தாலும் அது என்ன பண்ணிருக்கோம், கடிச்சதும் ஐயோ இது கடவுளோட ரத்தம் உடம்புல இருக்குன்ட்டு அது என்ன பண்ணிருக்கோம், ஓடி போயிட்டு இருக்கோக்கா வராது அப்படின்னு சொன்னான். விளையாட்ட சொன்னாலும் அது ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதுல. இப்ப இதுவே நான் அடிக்கும்போது என்ன கடிச்சது தெரியலையே, ரொம்ப நேரம் இது வலிக்குதே அப்படின்னு நான் பண்ணேன். அவன் என்ன சொன்னா, இல்லக்கா அது இனி கடிக்காது, ஏன்னா உள்ள இருக்கிற ரத்தம் கடவுளோட ரத்தம் தெரிஞ்சாலும் அது ஓடி போயிடுச்சு. இந்த மாதிரிதாங்க நம்ம சிந்தனை, என்ன கடிச்சதோ கடிச்சதோன்னு அதையும் நினைக்கும் போது அது இன்னும் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல நம்மள ஒன்னும் கடிக்காதுன்னு நம்ம தேவனுடைய சிந்தனையை நம்ம வைக்கும் போது, அழகா சொல்லும் போது, பார் நம்ம சின்ன விஷயத்துல கூட என் சிந்தனை நம்ம மாறுதுன்னு எனக்கு கடவுள் கத்து கொடுத்தா நான் உணர்றேன். இந்த மாதிரி நம்ம சிந்தனைகள் எப்படிப்பட்ட ஆகாரம் போட்டு அதை வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சொந்த மாதிரி எரேமியா 1:8 பார்த்தோம்னா, 1:6 பார்க்கலாம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நாம் கடவுள் நம்ம கருவுல இருக்கும் போது தேவன் என்ன பண்ணாராம், நம்மளை முன்குறித்து அறிந்து கொண்டார். அதை ஏசியாவுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாத்தீங்களா, இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே படிக்கும் போது எல்லாருக்கும் தான் இது சொன்னோம். இது அன்று ஏசியா தீர்க்க எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அது இப்ப நம்ம படிக்கும் போது நமக்குன்ற மாதிரி தானே இருக்கு. அதனால நம்ம எடுத்துக்கலாம், கடவுள் அப்படிதான் படிச்சிருக்காரு. நீங்க உங்க தாயினோட வயிற்று நீங்க குட்டிய கருவுல இருக்கும் போதே அவர் என்ன பண்றான், நான் உன்னை அறிந்தேன், நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அது மாத்திரம் இல்லாம நம்மளே முக்கியமா பரிசுத்தம் பண்ணிருக்கிறா. இப்ப எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா, பரிசுத்தாவியால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறியா, இல்ல இல்ல பரிசுத்தாவியான உனக்கு வேணும் அப்படி இருந்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தாவியான நிரப்பப்பட்டாதான் நீ வந்து பிரேயர் பண்ண முடியும், உன்னால ஆராதனை செய்ய முடியும், உன்னால நல்லா வந்து வல்லமையா பேச முடியும்வாங்க. ஆனா வந்து எல்லாருமே பிறக்கிறதுக்கு கருவுல இருக்கும் போது என்ன ஆயிடுறாங்க, பரிசுத்தம் ஆயிடுறாங்க. இதுக்குன்னு வந்து பிறந்து இது வளரும் இதுக்கு தகுதியாகணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. அந்த குழந்தை சிறுப்பிள்ளையா இருக்க வரைக்கும் தெரியாது. அதை எரேமியா சொல்றாரு அடுத்த வருஷம் 6 பார்க்கும் போது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், சிறுப்பிள்ளையா இருக்கிறேன். இப்போ இப்ப குழந்தை இருக்கிறாங்க, இவ பசுத்தாவே நிரப்பப்பட்டிருக்கா, இவ பசுந்த பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு அந்நிய பாஷை பேசணும், வல்லமையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே எனக்கு பேசவே தெரியாது, நான் சின்ன பையனா இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் கர்த்தர், நான் சிறுப்பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளை எழுதுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாயாக, நீ சிரிப்பில்ல நினைக்காதப்பா, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீ என்ன பண்றோம், நான் என்னன்னாலும் எல்லாத்தையும் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தைரியமா இருக்கிறதுக்கு. இவ்வளவு அருமையா சிந்தனைகள்ல பேசுறாரு பாருங்க, நீ என்ன பண்ணணும், நீ அப்படி நினைக்காத, அவன் சிறுப்பிள்ளைன்னு நினைக்கிறான், ஆனா கடவுள் சொல்றாரு இல்ல இறைமையா நீ சிறுப்பிள்ளைன்னு நினைக்காத, நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாத, யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்தனை நமக்குள்ள பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னை காக்கும்படி என்னோட இருக்கிற, எனக்கு ஒரு சிதும் அணுகாது, ஒரு கொசு கூட கிடைக்காது, ஏன்னா
உள்ள இருக்கிற ரத்தம் கூட அவர் ரத்தம் அதுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி தேவன் அவருடைய வார்த்தையை நம்ம கொடுத்துட்டு நம்ம பயப்பட மாட்டேன், நம்ம சிந்தனைகளை மாத்தும் போது அடுத்த வசனம் சிந்தனைகளை மாத்தியாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்றோம், வாயிலதான் பேசுறோம், பேசும்போது அது உருவாகுது. எப்படின்னு சொல்றாங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம பேசுறோம், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படி இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவேன்னு நம்ம கெட்டதா சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம வாயில இருக்கிற வார்த்தைகள் யாரோட வார்த்தை, அவரோட வார்த்தை. சொல்லியிருக்காங்க பாருங்க, இதோ உன் வார்த்தைகளை என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். அப்போ நம்ம எந்த நம்ம வாயை திறக்கும் போது அவருடைய வார்த்தை மட்டும் தாங்க வரும். கெட்டதா வருதுன்னா அப்போ தேவனுடைய செயல்பாடு நமக்குள்ள இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தேவன் இடத்துல நம்ம ஒப்படைக்கணும், நம்ம அதை சரண்டர் பண்ணணும், ஒப்படைக்கணும். தேவனே முழுமையாகவே என்னை உங்களிடத்துல கொடுக்குறேன், நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா, நீங்க ஆளுங்க, நீங்க செயல்படுத்துங்க, நான் அல்ல நீரே எனக்குள்ள எல்லாமா இருக்கிறேன், என் சிந்தனைகளை பிடித்திருக்கு. இப்ப நம்ம அறிக்கை சொல்றோம் இல்லையா, சின்னதா ரொம்ப கஷ்டமா வசனம்லாம் தேட வேண்டாம், ஆண்டவரே என் சிந்தனைகளை பிடித்திருக்கிறேன், என் நினைவுகளை பிடித்திருக்கிறேன், நான் யோசிக்கிற யோசனைகளை பிடித்திருக்கிறேன், நான் உள்ள என்ன நினைக்கிறேன் நீங்க அதை பிடிச்சிருக்கீங்கப்பா, என் எண்ணங்களை உமக்கு கீழ்படுத்துறேன். நம்ம தீனி போடுறது முக்கியமா எனக்கு தான் ரொம்ப கடவுள் சொல்லி கொடுக்குறாங்க. கெட்டதான விஷயங்களுக்கு தான் சிந்தனை முதல்ல ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குது நல்லதை விட. சோ அந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல கெட்டதை சிந்திக்காத, பயப்படாத, நான் உன்னை காக்கும்படி உன்னே இருக்கேன். ஆமாப்பா, இனி நான் ஏன் பயப்படணும். அதே மாதிரி வாயை திறந்து பேசு, உன் வாய்க்குள்ள உன் வாயில என்னுடைய வார்த்தையை நான் வச்சிருக்கிறேன், அறிக்கை செய்யுங்க, நான் நல்லதான் சிந்திப்பேன், எனக்குள்ளே கர்த்தருடைய சிந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது, எல்லாமே மாறிவிடுகிறது. நீ என்ன சொல்லுகிறையோ அதன்படியும் மாறிவிடுகிறது. மார்க்கி நான் பார்க்கிறோம் இல்லையா 11:23, எவனாகிலும் அந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்திலே தள்ளண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு அப்படியே ஆகும். மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்றாங்க. அதுவும் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, நான் சொன்னா நடக்கும், என கடவுள் அதை நடப்பிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும். அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவன் நினைக்கிற மாதிரி ஆகும். ஆனால் எனக்குமே சந்தேகமே படாதீங்க, எனக்கும் விசுவாசம் சொல்லுமா, நான் எனக்குமே முடியுமா முடியாதான்னு யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு விசுவாசம் சொல்லுதான். அதால முடியும் மட்டும்தான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. விசுவாசம்னா முடியும், அதால முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதாம். இதுதாங்க விசுவாசம். எனவே அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது நம் அவரிடத்துல சரண்டர் போனோம். அப்ப எந்த டைம்ல நம்ம அவர்கிட்ட தேடி போனோம், இப்ப ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்ப சொன்னா இல்லையா, இப்ப போன்ல வந்து நம்ம எவ்வளவு பல காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோம், தேவனுடைய வார்த்தைக்கு யோசிக்கிறோம், கொடுக்கலாமா என்னைக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏசாயா 55:6 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் எந்த சமயத்துல கண்டடைய முடியும், எந்த சமயத்துல கர்த்தரை கண்டடைய முடியும், எப்பவுமே கண்டடையலாங்க, எல்லா சமயத்திலும் அவர் நம்ம கூட தான் இருக்காரு. அடுத்த அது லைன்லயே அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எங்க சமீபமா இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா, உங்க கூட இருக்கிறாரா, கூட இல்ல உள்ள இருக்கிறாரு, அவ்வளவு கிட்ட இருக்கிறாரு, அப்படியே ரத்தத்துல கலந்து உயிராய் பிளட்ல. நம்ம உயிரா இருக்குன்னா எதுல இருக்கு உயிரு, உயிர் எதுல இருக்கு, ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தமா தான் அவர் அவருடைய ரத்தத்தை நமக்குள்ள ஊற்றி விட்டார். அந்த உயிர்ல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உயிர் அப்போ அந்த உயிர்ல நம்ம இல்ல, அப்ப எவ்வளவு சமயமா இருப்போம்னு பாத்துக்கோம், அவ்வளவு இருக்கமா கிட்ட இருக்கும் அவர். அப்ப நம்ம டெய்லி கிடைக்கிற நேரத்தெல்லாம் தேடிட்டே இருக்கலாம். இதுக்குன்னு கடவுளை போய் கண்டிப்பா இந்த டைம்ல இடைவிடாமல் ஜெபிக்கணும், அவர் சொன்னமா இடைவிடாமல் இருக்கணும், இதுவா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் போகும்போது நடக்கும்போது அவர் நினைங்க, நான் நடக்கிறேன்னா அவரால் நடக்கிறேன், பாதுகாப்பா போயிட்டு வரேன்னா அவரால் பாதுகாப்பா இருக்கேன், நான் இவ்வளவு அழகா சிரிக்கிறேன்னா அவரால் சிரிக்கிறேன், என்னுடைய முகம் என்னுடைய முகம் வந்து மலர்ச்சியா இருக்கேன் அவரால் நான் முகம் வந்து ரொம்ப மலர்ச்சியா இருக்கேன், ஏன்னா என்னுடைய மனசுல அவர் இருக்கிறதுனால அவரை நான் சிந்திக்கிறேன், அவரை நான் பேசுறேன், அதனால எல்லாமே அவரா எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ட்டு அவ்வளவு அழகா இந்த வார்த்தைகள் இருக்கு. துன்மார்க்கன் தன் வழியை அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. இப்ப நீங்க கெட்டதா இருக்கிறீங்க, என் நினைவெல்லாம் கெட்டதா இருக்கு, அக்கிரமம் தான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க விட்டுட்டு அவர் மேல் மன
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். ஆமா, இவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் அது மனதுருகி அவர்கிட்ட போயிட்டு அப்பா தெரியாம பண்ணிட்டேன், சரி தெரிஞ்சே பண்ணிட்டேப்பா, இனி நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் மனதுருகி என்ன பண்றாரா, உங்களை மன்னிச்சிடுறாரா, அந்த அளவுக்கு தயை அவரிடத்துல இருக்கு. அப்ப பாருங்க நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்ட வல்லமைகளா இருக்கிறார், அவர் மன்னிக்க தயை பொருந்தியவரா இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு கடைசி கன்க்ளூடோட முடிக்கலாம்னு பாக்குறேன். உன் நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படிதான்ப்பா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. அது கடவுள் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் வாழ்வேனா, ஒரு 50 இயர்ஸ் தாண்டதே இப்பெல்லாம் பெருசா இருக்கு, 70 இயர்ஸ் தாண்டதே பெருசா இருக்குன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய நினைவுகள், மட்டமான நினைவுகள். நம்மளுடைய நினைவுகள் எப்படி உயர்ந்ததா மாறுது அப்படின்னா, 8வது வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் ஏன் அப்படி சொன்னாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்குனா உன்னோட நினைவு என்னோட நினைவு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்க மாட்டேன், நீ போற வழியில மாதிரி உன் வழி எப்படி இருக்கோ அந்த வழி மாதிரி என் வழி இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்ப பூமி கீழே இருக்கு, வானம் பார்த்தாலும் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அத போக போக செம்ம தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு பெரிய தூரம், அவ்வளவு பெரியது. உங்களுடைய நினைவுலாம் இந்த பூமியை கிட்ட பாக்குற மாதிரிதான் இருக்கும், ஆனா அவருடைய நினைவு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு உயரமா இருக்குதான். அது மாதிரிதான் இப்போ நீங்க எல்லாம் வந்து இப்போ 70 இயர்ஸ் வாழ்றேன்னு நினைக்கிறீங்கன்னா அவர் 1000 வருஷம் வாழணப்பான்னு நினைப்பாரு. அதுதாங்க கடவுள், அவரோட நினைவே வேற மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் என்னைக்குன்னா இந்த குடும்பம் சேருமான்னு நினைப்போம், ஆனா எவ்வளவு காலம் நம்ம ஆசைப்படுற போல இந்த குடும்பம் எப்பப்பா சேரும், இப்ப பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள்ல செதறி போயிருப்பாங்க. அதெல்லாம் சேர்றதுக்கு தன்னை விட்டு கொடுக்காதனால, கடவுள் நம்மோடு இருக்கிறான்றதை அறியாததுனால சேரவே முடியல. அவர் நமக்குள்ள இருக்கும் போது என்ன பண்றாரு, எதிர்பார்க்கவே முடியல, இப்படி நினைக்கிறதுக்குள்ள இப்படி மாத்தினாரு. அதெல்லாம் அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே நினைச்சே பார்க்கல, அந்த ஒரு நொடி கூட சொல்ல முடியாது, அந்த ஒரு வினாடி அந்த செகண்ட்ல அவ்வளவு கல்லான அந்த மனது லகுவா லேசா மாறிடுச்சு, அவ்வளவு அன்பா மாறிடுச்சு. அது யாரால முடிஞ்சது? அவரால் மட்டும்தாங்க முடிஞ்சது, அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம நினைவு நினைக்கலாம் இது எப்படா இந்த குடும்பம் சேரும்ன்ட்டு, ஆனா அவருடைய நினைவு இப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியா மாத்தி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா ஒன்றா அந்த குடும்பம் சேரும் போது அதுல இருக்கிற அந்த சந்தோஷமே சமாதானமே வேற மாதிரிங்க. அதுல எல்லாமே மாறி விடுக்குது. இப்படிதாங்க அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் ரொம்ப ரொம்ப வானத்தின் பூமி பார்க்கலாம் உயர்ந்திருக்கிறதா இருக்கு. அந்த நினைவை நமக்குள்ளே நாம் இருக்குன்னு நினைக்கும் போது நம்முடைய வாழ்வும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எண்ணங்களும் அவ்வளவு சூப்பரா மாறிடும், உயர்ந்ததா தான் இருக்கும். எப்பவுமே மட்டமா நினைக்காதீங்க, உயர்ந்த நம்ம அப்பா லெவலுக்கு நினைங்க. ஏன்னா நம்ம அப்பா நம்மோடு இருக்கிறார். சிங்கம் எப்படி இருக்கும் அது போலதான் சிங்க குட்டிகளும் இருக்கும். நம்முடைய தகப்பன் நல்ல மெய்ப்பரா இருந்து நம்ம நல்ல மெய்ச்சல் எவ்வளவு ஸ்வீட்டான இன்னைக்கு ஒரு பிரியாணி மாதிரி இருந்துக்கு இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த வசனம். இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து முதல்ல சிந்தனைகளை வைங்க, அடுத்து அதை பேசுங்க. அதே போல நம்ம அறிக்கை செய்ய செய்ய தேவனுடைய நினைவுபடி நம்முடைய நினைவு மாறிவிடுக்க முழுமையா உங்களை சரண்டர் பண்ணிடுங்க. அவர் பார்த்து பாரு எப்படி சிந்திக்கணும், எப்படி நான் பேசணும்னு யோசிக்கவே வேண்டாம். நீ சிறுபிள்ளை நினைக்காதப்பா, எல்லாமே உனக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைரியமா பயப்படாம அவரை பிடிச்சிப்போம். என் அப்பா என்னை கொண்டு போவான்னு கையை அவர் நம்மளை முழுமையா கொடுக்கும் போது அவரை எல்லாம் பார்த்துப்பார். இது வரைக்கும் கேட்ட நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை காக்குறவரா இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒளியாய் மாறிவிடுகிறது. ஆமே. தொடர்ந்து வார்த்தையை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அநேக மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் அழகாக வார்த்தையினாலே நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் கர்த்தருடைய சிந்தனையும் வேற நம்முடைய சிந்தனை வேறையா இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு கர்த்தர் இந்த நாளை வெளிப்படுத்திருக்கிறார். ஆகவே கடந்த வாரத்திலே சகோதரி பேசின ஒரு வார்த்தையை தான் நான் உடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் உலகிலே எப்படி இருக்கிறோம், நம்ம உலகத்துக்கு எப்படியாக இருக்கிறோமா, உப்பாக இருக்கிறோம்னு ரசனம் பார்த்தோம். நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை பார்த்தோம். அப்போ அதனால வாசிட்டு இருக்கும் போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு 5:13 இப்படி அதை சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் அது உதவாம போயிடும்.
அப்ப பூமிக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ உப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப பூம் உப்பு வந்து எப்படி சாரம் அதுல ஆகும், உப்பு வந்து எப்படி அது டேஸ்ட்லெஸ்ஸா போகும், எப்படி அதோட டேஸ்ட் உப்புன்ற அந்த உப்பு தன்மை எப்ப அதுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு இந்த இந்த வார்த்தைகளை பேசுற அந்த காலகட்டத்துல உண்மையான உப்பு அந்த உப்பு தன்மை கிடையவே கிடையாதான். அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண உப்போட தன்மை வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, உண்மையான உப்போட டேஸ்ட் வந்து இயேசுநாதர் இருந்த காலத்துல அந்த மாதிரி உப்பு கிடையாதான். பல நிறைய இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, சோடியம் குளோரைடு இந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அவங்க அதை உப்பா வந்து இது பண்ணி சாப்பிடுவாங்களா உணவுல. அப்ப அந்த மாதிரி கெமிக்கல்ஸால பயன்படுத்துற உப்பு வந்து என்ன பண்ணுமா, அங்க ஈரத்தன்மையா இருக்கும்பொழுது, இங்க இப்ப நீங்க தேவனுடைய அந்த பிரயாணத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிரயாணமா போவாரு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா கடலோரங்களிலே மலைகளிலே மீனவர்கள் இந்த மாதிரி ஈரப்பதமான இருக்க இடத்துலதான் வந்து அவர் நிறைய உபதேசங்கள் பண்ணிருப்பாரு. அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான உப்பு வந்து அந்த குளிர் பிரதேசமா இருக்கிற இடத்துல அந்த உப்புல இருக்கிற அந்த ஈரம் வந்து எவாப்ரேட் ஆயிருமா, எவாப்ரேட்னா என்னது, ஆவியா போயிடும் சரிங்களா. அப்ப அந்த உப்புல இருக்கிற ஈரப்பதம் ஆவியா போனதோ மீத இருக்கிற உப்பைதான் வந்து அவங்க உப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுல உண்மையான உப்பு என்ன இருக்காது, அது சாரம் இல்லாத உப்பாதான் இருக்குமா. அதுதான் கர்த்தர் அங்க குறிப்பிட்டு இருக்கிறாரு, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா எப்படி ஒரு உணவுக்கு உப்பு சேர்த்தா அது டேஸ்டா இருக்கும் நம்மளால சாப்பிட முடியுதோ அந்த மாதிரி நாம இந்த பூமியில எப்படி இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம். அந்த உப்பு சாரமற்று போனால் அப்ப எப்படி அது சாரமாக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனுஷராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாலிப பிரயாத்திர அப்படி பாத்தீங்கன்னா, நம்முடைய நண்பர்கள் வழியாக அநேக பாவ காரியங்கள் நம்ம ஈடுபடுறது, அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனால நம்முடைய கேரக்டர்ஸும் சரி, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள்னாலே நம்ம சீர்கெட்டு போகிறதுனாலே அந்த உப்பா இருக்கிற நம்ம கிட்ட அந்த சாரம் என்ன பண்ணிடும், உப்புல இருக்கிற சாரம் செத்து போயிடும். அது அந்த எவாப்ரேட் ஆகி ஆவியா மறந்து போறதுனால, மறைந்து போறதுனால அந்த உப்புடைய தன்மை நம்மகிட்ட காணப்படுறது இல்லை. அதை தான் கர்த்தர் இங்க குறிப்பிட வருகிறார், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதிரால சாரமாக்கப்படும். அப்ப அந்த மாதிரி சாரமற்று போன உப்பெல்லாம் திரும்ப அது என்ன பண்ணாது, உணவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அப்ப அந்த மாதிரி உப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீதியில எரிஞ்சிடுவாங்க. வீதியில எரிஞ்சா என்ன ஆகும், நிறைய பேர் அது மாதிரி நடந்து நடந்து போய் வந்து ஒரு ஒரு யூஸ்வலா வந்து இப்ப நிறைய அந்த காலத்துல பாதெல்லாம் ஏற்படுத்தணும்னா செடியெல்லாம் நிறைய செடியா இருக்கிறதுல செடியெல்லாம் வெட்டி வெட்டி போட்டுருவாங்க. நம்ம நடக்க 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 அந்த என்ன ஆயிடும், சாஃப்டா இருக்க மண்ணு நடக்க நடக்க இப்படி கல்லு மாதிரி ஆக்கி அது பாதையை உருவாக்கிடும். அந்த மாதிரி இந்த உப்பு சாரமற்று போன உப்பு வெளியில கொட்டும் போது அதுல மனிதர்கள் நடப்பாங்க, ஏன்னா வேஸ்ட் அதனை கீழே கிடக்கு. அப்படி நடக்கும் போது அந்த இடம் எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்கா ஹார்டனா கொடுக்குமா, பாதை மாதிரி ஏற்படுத்தி. அந்த மாதிரி யூஸ் இல்லாம அந்த உப்போட தன்மையை அது எழுந்ததுனால மற்றவர்களால் என்ன என்ன பண்ற மாதிரி மாறிடுது, மிதிக்கப்படுற மாதிரி மாறிடுது. இந்த மாதிரிதான் நம்முடைய நாம உப்பா இருக்கிறோம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில தீய செயல்கள்னால இல்ல நம்ம தீமையா சிந்திக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாரம் இழந்து போய் நம்ம வீதியில கொட்டப்படுற மாதிரி மாறுறோம். அதனால என்ன பண்ணுது, நிறைய விஷயங்கள் இப்ப மனிதர்கள் மிதிக்கிற மாதிரி அநேக காரியங்கள் அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், கடந்து வருகிறோம். கஷ்டமான சூழ்நிலைகள், நஷ்டம் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் அந்த சாரம் நமக்குள்ள இல்லாமல் போகுது, ஆனால் இந்த சாரம் திரும்பவும் என்ன பண்ணப்படலாம், ரீஸ்டோர் பண்ணப்படலாம். ரீஸ்டோர்னா என்னது, திரும்பவும் அதை புதுப்பிக்கப்படலாம், திரும்பவும் அதை உருவாக்கலாம் நமக்குள்ள. எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வார்த்தையாக அவர் உருவெழும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அந்த சாரம் எழுந்த நாம சாரம் ஏற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் இந்த வார்த்தையில அவர் வலியுறுத்துவர்கள். அதுல அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, நீங்க பூமிக்கு எப்படியா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. இப்ப நம்ம சாரமற்று போன உப்பாக அல்ல, சாரம் ஏற்றப்பட்ட உப்பாக கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வீக மனிதர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். இப்ப உப்புன்னுடனே நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு ஸ்டோரி என்ன, என்ன ஸ்டோரி வர எல்லாருக்கும் உப்புன்னுடனே, உப்புனா என்ன ஸ்டோரி வரும், உப்பு தூண் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க வந்து பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, ஆனா உப்பு சாரமற்று போனா அது எதுக்கும் என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த நாளிலே நாம பூமிக்கு உப்பா இருக்கிறோம், நாம் சாரமேற்றப்பட்டு உப்பாக இருக்கிறோம்.
அதனாலே கர்த்தர் நம்மை மென்மேலும் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக, அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தர் எவ்வளவு க்ளோஸ்ன்னு பாருங்க. இந்த நாளாவது கர்த்தர் வந்து நம் தன்னுடைய ஜனத்துக்காக 2000 வருஷம் முன்னாடி அவர் சிலுவையில வந்து மறிச்சு அடங்கு பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் மறித்தாரு. ஆனா அந்த காலத்துல மக்கள் தப்பு பண்ணும் போது என்ன பண்ணப்பட்டாங்க, அதற்கான விளைவை அவங்க அடைந்தார்கள். பாவம் பண்ணா அதுக்கான தண்டனை என்ன பண்ணாங்க, அந்த நாள்ல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா அது கூட கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒருத்தருக்கு வெளிப்படுத்தினாராம். இந்த மாதிரி சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு யாருக்கு வெளிப்படுத்தினாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு வெளிப்படுத்தினாரு. எஸ், ஆபிரகாம் தான் அவரோட ஃப்ரெண்ட். அதை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 18:17 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு அறிவித்தேனோ. நான் அவனுக்கு மறைச்சிருவேனா, நான் செய்ய போறதா அவன்கிட்ட சொல்லாம இருந்துருவேனா, அங்க ஆபிரகாம் பேர் எடுத்து எல்லாம் உங்க பேரை போட்டுக்கோங்க, நான் செய்ய போகிறதை ஹெலனுக்கு மறைப்பேனா, நான் செய்ய போகிறதை ஆனந்திக்கு மறைப்பேனா. அப்ப கர்த்தர் ஒன்றுமே என்ன பண்ண போறது நமக்கு, அவ நம்முடைய வாழ்வில செய்ய போகிறது அவ என்ன என்ன பண்ணாம இருக்கிறாரு, அவரு மறைக்கிறாரு, அவர் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப கூட பாருங்க, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின உடனே ஆபிரகாம் நைஸா என்ன பண்றாரு அவர்கிட்ட, டேடி டேடி அந்த ஊர்ல நீங்க அழிக்க போறேன்னு சொல்றீங்க, ஒரு 50 நீதிமன்றங்கள் இருந்தா அந்த ஊரை அழிச்சிருவீங்களா அப்படின்னு. 50 நீதிமன்றம் நான் பார்த்தேன்னா நான் அழிக்க மாட்டேனேப்பா அப்படின்னு. திரும்ப இல்ல கோச்சுக்காதீங்க, ஒரு 45 நீதிமன்றம் அழிச்சிருவீங்களான்னு. 45 நீதிமன்றம் நான் அழிக்க மாட்டேனேப்பான்னு. திரும்ப 30 நீதிமன்றம் வருவார், 30 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேனே. அப்ப கூட விட மாட்டேன், நான் 20 நீதிமன்றம் தான் நீங்க அந்த பூமியை அழிக்காம விட்டுறீங்களாப்பா அப்படின்னு. 20 இருந்தா நான் ஏன்ப்பா அழிக்க போறேன் அப்படின்மா. திரும்ப கோச்சுக்காதீங்க, கோபப்படாதீங்க, நான் கேக்குறேன் திரும்ப, 10 பேர் இருந்தா அழிக்காம விட்டுருவீங்களா அப்படின்னு. 10 பேர் இருந்தா நான் ஏன்ப்பா அழிக்க போறேன் அப்படின்னு. அப்ப அந்த ஊர்ல நீதிமன்றங்களே இல்லாத அளவுக்கு அந்த ஊர்ல என்ன நிறைஞ்சிருந்திருக்கு, பாவம் பெருகி போய் இருந்திருக்கு. அப்ப பாருங்க, தேவன் நான் என்ன எதுக்கு இந்த காரியத்துல சொல்ல வந்தேன்னா, அவருக்கு நாம நண்பர்களாக இருக்கிறோம், அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்று ஆபிரகாம் கூட அவருக்கு நண்பரா தான் இருந்தாரு, என்னுடைய சிநேகிதனா என்னப்பட்டான் ஆபிரகாம், என்னுடைய சிநேகிதன் என்று என்னப்பட்டான். ஆனால் நாம என்ன என்னப்பட்டோம், தேவனுடைய சொந்த பிள்ளையாக எண்ணப்பட்டு இருக்கிறோம். அன்று ஆபிரகாமுக்கே மறைக்காத தேவன் இன்று தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு மறைப்பாரா, மறைக்கவே மாட்டார். ஆகவே எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் என்ன பண்ண வேண்டாம், சகோதரி சொன்னது மாதிரி நாம பயப்படவே வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் எதையும் மறைக்காத தேவனாக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்த விஷயமா, ஒருவேளை பயம் வருகிறதா, சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண, வார்த்தையில அறிக்கையிடணும், டேடி எனக்கு இந்த விஷயத்துல நான் வெளியே வரணும். அடுத்து எனக்கு என்ன நடக்க போது கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அழகா என்ன பண்ணிடுவாரு, அவர் மறைக்காம அந்த காரியத்துல உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, அவங்க சொன்ன மாதிரி கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்ப நம்ம எப்பொழுதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி எப்பவுமே கர்த்தர் எங்கதான் இருக்கிறாங்க, நம்ம கூடதான் இருக்கிறாங்க. நம்முடைய தாட்ஸ் என்னவா வந்தாலும், என்ன மாதிரி நினைவுகள் நமக்கு வந்தாலும், உடனே நம்ம யாரை நோக்கி பார்த்திடணும், யாரை கண்டடைந்திரணும், கர்த்தரை கண்டடையும் போது அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது போல எதையும் நமக்கு மறைக்காமல் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி தருவாரு. இன்னொரு வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்க, உன் நினைவு என் நினைவு அல்ல. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு கேட்டாங்கல்ல, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா நம்ம நினைவு என்ன பண்ணுவோம், ஒரு லிமிட்டா தான் நம்ம யோசிக்கும். ஆனா அவர் நினைவு அதை விட மேலா யோசிக்கிறதே. சின்ன வயசுல நம்ம என்ன ஆசைப்பட்டிருப்போம், ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுப்போம். ஆனா அவருடைய ஆசை என்னது, என் பிள்ளை வண்டியே ஓட்டணும். ஆனா சின்ன வயசுல இப்ப நிறைய பசங்க என்ன பண்றாங்க, எனக்கு அந்த வண்டி வாங்கி கொடு, இந்த வண்டி வாங்கி கொடு, சண்டை போட்டு வாங்கி அதுல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு போய் முடியுது. ஆனா தேவன் அதற்கும் மேலாக நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். அதனாலதான் அவருடைய நினைவு நம்முடைய நினைவு அல்ல, நம்முடைய நினைவை காட்டிலும் மேலான நினைவை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வேறெங்கும் இல்லை, அவர் நமக்குள்ளே வார்த்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு எதையுமே மறைக்கிற தேவன் கிடையாது, அனைத்துமே நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை தொடர்ந்து வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அநேக காரியங்களை அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி, நமக்கு மாத்திரம் அல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும்
வெளிச்சமாக மாற்றுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை தகுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து வார்த்தையில் இணைந்திருப்போம். தினமும் தேவனோட நீங்க சஞ்சரித்து கொண்டே இருங்க. அன்று அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தேவனுடைய சஞ்சரித்தார்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கும். சஞ்சரித்தார்கள் எந்நேரமும் கர்த்தரையே நினைத்து கொண்டு அவருடைய வார்த்தையை அடுத்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறாரு, கர்த்தர் அடுத்து நம்முடைய லைஃப் எப்படி டைரக்ட் பண்ண போறாரு, நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன சொல்லித்தர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தைக்கான சிந்தனை மட்டுமே அவர்களுக்குள்ளா காணப்பட்டது. ஆனா இந்த நாளிலும் நமக்குள்ளே தேவனுடைய சிந்தனை நிறைந்திருக்கிறது. அவர் நமக்கு எதுவுமே மறக்காமல் இருக்கிறார். நாம் பூமிக்கு எப்படி இருக்கிறோம், சாரமேற்றப்பட்ட உப்பாக இருக்கிறோம். ஆகவே நாம் நிலைத்திருக்க போகிற வாழ்க்கை இந்த வருடத்திலே நீங்கள் காணாத அதிசயங்களை, நீங்கள் நினைக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்விலே நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து வார்த்தையில் இணைந்திருப்போம். நம்முடைய வாழ்வு வார்த்தையினாலே பலமாக போகிறது. கர்த்தர் தம்மை வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இறைமந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள், இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது, சுமந்திருக்கிறது. அருமையான வார்த்தைகள் அதாவது ஒரு ஒரு வீட்லயும் இந்த முதலாம் தேதி போகும்போது பாத்தீங்கன்னா கேக் கொடுக்குறாங்க, முறுக்கு கொடுக்குறாங்க, என்னென்னமோ சார், பிரியாணி ஒரு பக்கம், ஒரே ஆச்சரியம். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை குறித்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகவே இன்னைக்கு வார்த்தைகளை அநேக விதங்களில் நீங்க ருசித்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 365 நாள் வருஷத்துல, இந்த 365 நாள் நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறார். இப்போ இல்லைன்னா அதுல 365 சிலர் என்ன பண்றாங்க, 365 பைசா நினைச்சிட்டு 1 பைசா ஒரு நாள் செலவு பண்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க, 1 ரூபா நினைச்சு ஒரு ரூபாய் செலவு பண்றாங்க. சிலர் என்னவா பாக்குறாங்க, ஒரு நாள ஒரு நாள்ல ரூபாவா பாக்குறாங்க, 100 ரூபாவா பாக்குறாங்க. சிலரு 1000 பாக்குறாங்க, சிலரு 100,000 பாக்குறாங்க, சிலரு 1 கோடியா பாக்குறாங்க, அப்புறம் மில்லியனா பாக்குறாங்க, சிலர் பில்லியனா பாக்குறாங்க. நீங்க எங்க பாக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம நமக்கு முன்னாடிதான் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு இது கிடைச்சா நான் பண்ணுவேன், இல்லைங்க உங்களுக்கு முன்னாடி இருக்குதுங்க. இன்னைக்கு 2021 உங்க கையில இருக்குது. எங்க 3 நாள் போயிச்சு, எவ்வளவு செலவு பண்ணீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணோம், சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், எங்கெங்க காத்திருந்தோம், நிறைய தேடுதல். நமக்கு எந்த வாஞ்சி தாகம் விருப்பம் மிக முக்கியம். ஆண்டவர் யாரையும் புஷ் பண்ணி உள்ள வரமாட்டார். இது வாசப்படியில் நின்று தள்ளிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் தரப்பானா, என் மகன் தரப்பானா, என் வார்த்தை கேட்பானா, எனக்கு நேரம் கொடுப்பானா, எனக்காக செய்வானா, என்னுடைய காரியமா, யார் போவான்? ஆகவே இது அனுப்புகிற ஆண்டு, இது சொல்லுகிற ஆண்டு. இங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா பேசுனா உங்க வாழ்க்கை மாறுங்க. 4 பேருக்கு நீங்க பேசி பாருங்க. இது வந்து காசு கொடுக்க வேண்டியது இல்லை, இருக்க வேண்டியதை முதல் வார்த்தையை கொடுங்க, அதுக்கப்புறம் வழியும் போது எடுத்து கொடுங்க, வேணாம்னு சொல்லல. ஆகவே நாம் இன்றைக்கு வார்த்தையை அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் கூட நிறைய வார்த்தைகளை கத்துக்கிறீங்க. கத்துக்கின வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதாவது கற்றதை கற்பிக்காதவன் நிலத்தை உழுது விட்டு விதைக்காதவன் போல இருக்கிறான். அப்போ ஒரு உழுதுக்கா விதை போடணும். நம்ம சில பாரு உழுதுட்டு ஒரு கரம்பா இருக்குது, ஒரு காத்து வரல, தண்ணி வரல, எல்லாம் இருக்குங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வார்த்தை பார்த்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மனிதனுடைய ஆவி, நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள தேவ ஆவி கனெக்ட் ஆகும் போது நம்ம தேவனை மாறி மாறுறோம். இன்னொன்னு பிசாசனுடைய ஆவி நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணுமா, ஆசிகாசியமா பேசுறது. அதாவது பிசாசு பிடிச்சவனு பிசாசு நடத்துது, தேவன் வார்த்தை பிடிச்சவங்க தேவன் பிடிச்ச தேவன் நடத்துறாரு. அப்போ சிலர் பாத்தீங்கன்னா இல்ல இருமா பார்ப்பான், பிசாசுக்கும் இடம் கொடுக்க மாட்டான், கடவுளுக்கும் இடம் கொடுக்க மாட்டான், நான் தான் சுயம். அப்போ சுயமா செயல்படும் பொழுது நாம் தோத்து போகிறோம். மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம் ஆழமானது, ஆனா சிலர் தான் என்ன பண்றாங்களா, ஒன்றெடுக்கிறது தான். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த 365 நாள்ல 3 நாள் கடந்து போச்சு, இப்ப 4வது 3வது நாள் இல்லையா இன்னைக்கு. அப்போ 3வது நாள் எவ்வளவு இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கத்துக்கிட்டோம். அட்லீஸ்ட் ஒருத்தர் பார்த்தா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க, அப்புறம் 2 சொல்ல முடியும், அப்புறம் 4 சொல்ல முடியும். பைபிளே உங்க உள்ளத்துல எழுதி வச்சிருக்கிற பிரமாணங்கள் அதை நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஞாபக பசுத்தாவியனுடைய வேலைன்னா ஞாபகப்படுத்துவாரு, இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு அப்படின்னு. ஆகவே இன்றைக்கு முதல்ல நம்ம கேட்ட அருமையா தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறப்ப கேள்விக்குறியா இருக்குது எங்க வாழ்க்கையில. அதனால கேள்வி இல்ல, பதில் இருக்குது. பதில பாருங்க, பதில பேசுங்க, பிரச்சனை பேசாதீங்க, அதுக்கான பதில பேசுங்க. வார்த்தை வச்சு நீங்க வார்த்தை எடுத்து, அதாவது நான் அதிக துப்பாக்கி எதுவும் சொல்றேன் சொன்னேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு பத்தி பேசினாங்க. உப்பு யார் போட்டாலும் சரியா வேலை செய்யுமா,
சரியா தானே வேலை செய்யும் உப்பு இல்லன்றீங்க யார் போட்டாலும் வேலை செய்யும் உப்பு பிரித்து தானா எல்லா காய்கறிகளும் ஆமா இப்ப அமெரிக்கால உப்புக்கு என்ன தன்மை அதே சேம் தான் அங்க தண்ணிக்கு அதே டிகிரி கொதிக்க வச்சு ஆவி ஆயிடும் இங்கேயும் அதுதான் அதே மாதிரி தண்ணி மாறாது இந்த உப்பு தன்மை மாறாது இது யார் வேணா பயன்படுத்தினா அது வேலை செய்யும்ன்ற அது மாதிரி கரண்ட் இருக்கு கரண்ட் யாரு இல்ல இல்ல இவர் ரொம்ப மோசமானவர் இவர் பாவி இவர் நீதிமான் இவர் கடவுள் ஏத்துக்கல இவர் செஞ்சா நடக்காது அப்படி எல்லாம் கிடையாது இல்ல அப்ப யாருன்னா வேத வசனத்தை எடுத்து நீங்க கையாண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றிங்க உங்க வாழ்க்கையில விருத்திங்க உங்க வாழ்க்கையில சுகங்க யாரும் அவர் தொட்டாதான் இவர் வந்தாதான் கிடையவே கிடையாது நீங்க அதாவது எஸ்ஏ அறுபத்தஞ்சு பதினாறு சத்திய தேவன் பெரியலே நீங்க ஆணை எடுக்கிறவன் உன்னை ஆசீர்வதிக்க தனமேல தானே தகைய வச்சுக்கணும் ஐயோ எனக்கு ஜெபம் பண்ணல பிடித்தார் கரெக்டா எனக்கு தலைவலி வந்து விட எங்க பாஸ்டர் எனக்கு போன் பண்ண பாஸ்டர் விடுங்க நீங்களே பண்ண முடியுங்க உங்ககிட்ட இருக்குதுங்க சுகம் உங்ககிட்ட இருக்கிறது வல்லமை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆகவே தேவனை நாம் சுமந்து செல்கிற நடமாடுகிற ஆலைகள்லாம் இருக்கிறோம் அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்றோம் எல்லாருக்குமே டேப்லெட் தெரியும் இல்லையா பேதி மாத்திரிய நல்லவன் போட்டாலும் பேதியாகும் கெட்ட போட்டாலும் பேதியாகும் இல்லையா அதே மாதிரி ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் அந்த டேப்லெட் அந்த வேலையே செய்யுது அது மாதிரிதாங்க நம்முடைய வார்த்தை வசனத்தை பிடிங்க வார்த்தையை பிடிங்க சுடர்களை போல நீங்க பிரகாசிப்பீங்க மாற்றமே கிடையாது வசனம் அந்த வேலையை செஞ்சே முடிக்கும் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் வார்த்தை ஒளியாது நீங்க யார் சொன்னாலும் அது நடக்கும் அதுதான் உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது உங்க விசுவாசம் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது நீ விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பாய் உங்க குடும்பமும் மகிமை காணும் என்ன வியாதியில பிரச்சனையில கஷ்டத்துல எல்லாவற்றுக்கும் நாம் பரிகாரத்தை தேடுவோம் ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசும்போது ஒரே ஒரு வசனம் ரெண்டு வசனம் நான் ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டு நான் திருவிருந்து கடைச்சிடுறோம் வீட்டில் இருக்கிறவங்க எங்க கூட ஐக்கியமா இந்த வாழ்வழிக்கும் புதுவழி இது வந்து இது என்னுடைய சபை இது என்னது அப்படிலாம் கிடையாது வாழ்வழிக்கும் புதுவழின்றது எபிரேயர் 10:19 தேவன் தன்னுடைய சரீரத்தின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணார் அப்போ மார்க்கம் இதுவும் இது மதம் அல்ல இது ஒரு எனக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை ஆகவே எல்லாருக்கும் சொந்தம் இதுல நானும் சொந்தக்கார தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ண வீட்டில் அப்பத்தை எடுத்துங்க ஐயோ கோயில் அப்போ வாசல் கொடுக்கு இல்லைங்க கடவுளை ஏத்துக்கணும் ஒரே தகுதி தான் ஆகவே எங்கள் தகுதி தேவனால் நாங்கள் தேவனுடைய புது உடன்படிக்கேன் வசனம் கத்துக்கணுமே இது தெரியாததுனாலதான் ஐயோ ஊழியக்காரர் நாங்களே அப்படிதான் 3:6 புது உடன்படிக்கும் பிள்ளைக்கு கிடையாது யாரு ஊழியக்காரங்க யார் ஊழியக்காரங்க எல்லா சகோதரர் சகோதரி கடவுளை ஏத்துக்கணும் அத்தனை பேருமே ஊழியக்காரங்க தான் கத்தரை ஏத்துக்கணும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்க தான் கத்தரை ஏத்துக்கணும் அத்தனை பேரும் அவருடைய உக்கிரானக்காரர்கள் அவருடைய பணியை அவரை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளணும் மத்திய 5:24 வசனத்துல 22, 23, 24 வாசிங்க மத்திய 18:17 நிறைய பேர் இருக்கிறதுனால ரெண்டு வசனம் வாசித்துருங்க அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எத்தனையோ ஒரு ஃப்ரீயா இருக்கிறோம் ஏன்னா தேவ என்ன பைபிள் எடுக்கிறாங்க எப்படிங்கிறான் என்ன பைபிள் எடுக்கிறான் அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்குறோம் அவனா ஐயோ பைபிள் எடுக்கும்போது பசுத்த அதுக்கப்புறம் ஆளே வேற மாதிரிங்க அப்படின்லாம் இருப்பாங்க இல்லைங்க அது வாய்ப்புகள் தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் பேசுகிற காரியங்கள் அன்புனாலே அந்த அன்புல என்ன இல்ல எதிர்பார்ப்பு இருக்காது திட்டினாலும் சொரணம் இருக்காது அது சூடு இருக்காது ஆனா இருக்கு எல்லாம் நமக்கு இருக்குது அந்த அன்புல எல்லாத்தையும் ஏத்துக்கும் எல்லாத்தையும் சகிக்கும் எல்லாத்தையும் தாங்கும் ஆகவே அந்த வசனம் பாருங்க பழைய உடன்படிக்கையில கிறிஸ்து அந்த யூதர்கள் மத்தியில வந்து பேசுறாரு நீங்க கோயிலுக்கு வந்து பலிபடுத்துல ஒரு பலி செலுத்த வர்றீங்க அப்ப பலி செலுத்தும் போது காணிக்கும் செலுத்துவாங்க அப்ப காணிக்கை கொடுக்க வரும்போது வாசிங்க 22:5-22 மூடனே முட்டாலே ஒண்ணுமே வேலைக்கு போ அப்படின்னு சொன்னா எரிநரகத்துக்கு பாத்திரவனா இருப்பான் இது சட்டம் வாசிங்க அடுத்தது காணிக்கை வச்சுட்டு நீ போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து காணிக்கை பண்ணு இப்ப 18:15 வாசிருங்க
ரெண்டுதையும் எழுதி வச்சுங்க, ரெண்டு லிங்க் வசனம் 18-15. பெரிய மாற்றங்கள் இல்லையா. அப்ப இனி யாருக்கும் எந்த விதமான கசப்பு இதெல்லாம் கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம். ஒரு சின்ன மேட்டர் கூட நம்ம என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அதுல ஒரு பிரிஸ்ட் ஈகோ அப்படின்வாங்க. அந்த ஈ என்ன பண்ணோம், ஈ என்ன பண்ணோம், இந்த 21 வருஷத்துல ஷூட் பண்ணி போ அனுமதி தெளிந்தோம். ஈ கோ கோ அனுப்பிடணும், போயிட்டு வாங்க நல்ல மாதிரி அப்படின்னு. அதனால நாம் தேவனுடைய எதுக்கு நான் அந்த திருவிருந்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா தேவனுடைய பிள்ளையா தேவனுக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம். இதெல்லாம் தெய்வ செயல், அதை எண்ணி நம்ம எல்லோரும் இப்ப திருவிருந்து எடுத்துக்கலாம். அப்பத்தை எடுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்தார், அதை சோத்திரம் பண்ணார், பீட்டு சாப்பிட்டார். ஒரே ஒரு வரி மட்டும் நம்ம பாடி தேவநாமத்தை நம்ம இங்கே பண்ணலாம். எல்லாரும் திருவிருந்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த அப்பனா கிடைச்சா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க ரொட்டியோ பிஸ்கெட்டோ எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். இது நினைவு குறுறதுதான், இதுல ஒண்ணுமே பவர் கிடையாது. ஆனா நினைக்கிற மாதிரி என் நினைவுல என் தேவன் எனக்காய் செய்தார், என் தேவனோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைவு கூறுவதற்கு இவ்வளவு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இல்லை இப்படிதான் சாப்பிடணும், அது அப்படி எழுதியிருக்குது. அது எப்படி எழுதியிருந்தாலும் நாம் தேவன் நம்மை அறிவார், நமக்கு அவருக்கு தெரியும், அவர் செய்ய சொன்னதை நாம் செய்கிறோம். நினைவு கூறுங்க. வாங்க ஒரே ஒரு சரணம் பாடிட்டு உம்மரில் பெற கர்த்தரின் பந்தியில் வா. ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடி. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஏற்றுக்கொண்ட ஒரே தகுதி தான் நாம் திருவிருந்தல பங்கு கொள்ளலாம். அது யாரா இருந்தாலும் நாங்க பிள்ளைகளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனைவி வயிற்றுல என் மக இருக்கிறா. அப்போ திருவிருந்தா அவங்க எடுத்தாங்களா இல்லையா? அப்ப அந்த வயிற்றுல தொப்புள் கொடி வெளியே போச்சா இல்லையா? கொஞ்சம் சிந்திங்க.
கொஞ்சம் உணர்ந்து வாழுங்க. ஆகவே நாம் உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஏத்துனா ஓகே, இல்லைன்னா கம்பல் நாட் கம்பல் கிடையாது, இது கம்பல்சரி கிடையாது. ஆகவே நாம் தேவன் எனக்கு ஒப்பியத்தை கர்த்தத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன வேணையில் கத்தராக இயேசு கிறிஸ்தவர் காட்டி கொடுக்கப்பட்டிருந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பிட்டு அதை சீடர்களுக்கு கொடுத்தார். இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டாருங்க. நம்ம எந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா எல்லாமே அடிபட்டார், எல்லாம் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. இனி நாம் சுமக்க வேண்டியதல்ல, அவர் சுமந்து தீர்த்தார். நான் சுமக்கிறேன்னா இன்னும் அறியலன்னு அர்த்தம். ஆகவே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆகவே இதை உணர்ந்து சில பாத்தீங்கன்னா இது ஒரு தகுதி ஒன்று, இது தகுதி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நீங்க பலவீனம் ஆயிடுவீங்க. அந்த ஒரு வசனம் இருக்குது 11 சில பலவீனமாங்க, சில வியாதிப்பட்டாங்க, சில செத்தே போயிட்டாங்களாம். இது நிறைய பேருக்கு தெரியல. என்னன்னா அறியாததினாலே சிலுவில என்ன நடந்ததுன்னு தெரியாததுனால அதை சாப்பிட்டு, ஏங்க இது வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டா படிச்சிடுவோம்னு இருக்குது, ஆனா இது போட்டு எனக்கு தகுதி இருக்குதா, இது சாப்பிட்டா அவ்வளவுதானா இப்படின்னு சாப்பிட்டா அதுல என்னங்க இருக்குது. தெரியாம சாப்பிட்டா ஒரு வேலையும் செய்யாது. ஆக உணர்ந்து நாம் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்ல, சில பேர் சில என்ன பண்ணாங்க, இது தெரியாம என்னன்னே தெரியாம ஆண்டவர் என்னதான் மன்னாவை சாப்பிட்டவர்கள் அந்த தேவதூதர் சாப்பிட மன்னாவை கொடுத்தாரு, செத்துட்டாங்க. ஆனா எல்லாருமேலயும் பிரியும் இல்ல, இப்ப எல்லாருமேலயும் பிரியும். உலகத்துக்காக ஜீவனை கொடுத்து அவரே ஜீவாப்போம். அவர் சொல்றாரு யோவான் 6 வாசித்து பாருங்க, இதை சாப்பிடணும் எனக்கு உனக்கும் பங்கு இல்லைன்றாரு. அப்ப பங்காளி தானே, இதை சாப்பிட்டா தகுதி இல்லாதவனுக்கு தான் இது தகுதி ஆக்குறவர். எந்த மனிதனையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ள தேறினோம்னா நிறுத்துவாரு. ஆகவே சோத்திரத்தோடு நாங்க புசிக்கலாம் எல்லாம். ஒரு நிமிஷம் ஏதாவது இந்த 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 2-3 இந்த வருஷத்துல ஏதாவது யார் மேல கசப்பு இருந்தா சொல்லிடுங்க, மன்னிங்க, மனசுல கொண்டு வந்தேன் மன்னிக்கிறேன். அவங்களை ஒப்புருவாங்க, ஆண்டவரே என்னை தயவா ஏற்றுங்க, என் குற்றமுறைகளை இனி நான் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்ன நடத்துங்க, நீங்க என்குள்ள இருக்கிறீங்க. ஒரு விசை யோசித்து நம்மை அறிக்கை செய்து நம்மை விட்டு விட்டு இரக்கம் பெற்று ஆண்டவருடைய பந்தியிலே சேருவோம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றி நன்றி நன்றி, நீர் ஏற்றுக்கொண்டே நன்றி. எல்லோரும் சோத்திரத்தோடு புசிக்கலாம், இருக்கிற இடத்துல நீங்க சோத்திரத்தோடு புசிக்கலாம். உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்திய ஜீவனுக்கு காத்துக்கொள்ளும். அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கின்ற அர்த்தம். புது உடன்படிக்கைன்னா பழைய உடன்படிக்கை மொழிஞ்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஆகவே புதிய மனிதர்களாய் புது ஆண்டிலே புதிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள் புது உடன்படிக்கையிலே உண்டு என்பதை நினைத்து ஸ்தோத்திரத்தை நம்ம அதை புசிக்கலாம். ஸ்தோத்திரத்தை அப்படிங்க கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்திருக்கிற மகத்தான கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை தேவைகளோடு இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவை தலையாக தந்திருக்கிறார். அதனால கவலைப்படாம அந்த தலைக்கிட்ட சொல்லிடுங்க, தலைக்கிட்ட மண்டியில ஏத்துங்க, அவர் எல்லாத்தையும் சரியா இயக்குவார். நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்ப தேவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து தேவர்களை சந்தித்து அப்பா வீட்டில் வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் எண்ணெயும் மாவும் குறையாதபடி கர்த்தாவே எடுத்து எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களோடு வழிதொடத்தக்கதான கிருபிகளை தேவரையே பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களோடு நிறைக்கப்படியே சுகத்தையும் பலத்தோடு கர்த்தாவே தருவீராக கர்த்தாவே ஆண்டவரே அநேக கர்த்தாவே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்னும் இன்னும் சதா காலம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. ஆமென். நாம் கர்த்தரை சோதிக்கலாம்.
God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தை கடந்து செல்வோம். தொடர்ந்து வார்த்தையில இணைந்திருங்கள். தினமும் காலை 6:30 முதல் 10 நிமிடங்கள் விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். லிவிங் நியூவே என்ற ஃபேஸ்புக் பேஜிலே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தினமும் இரவு உறங்கும் முன் உன்னதரோடு என்று இரவு 9:30 பத்து மணி வரை அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையானது ரோமர் அதிகாரம் தொடர்ந்து தொடர்போதனையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதையும் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் மாலை 6 முதல் 7 வரை ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே பிகாஸ் ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட அவயவங்களாக இருக்கிறோம். ஒரே சரீரமாய் சர்வசங்க சபையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.